Good morning, Appa Amma. Good morning. Are you all excited? Yeah, Appa Amma. சரி நம்ம இந்த டெய்லி தினமுத்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வித் அப்பு மாமா ரொம்ப என்ஜாய் பண்றீங்களா? செம்ம ஜாலியா இருக்குது அப்பு மாமா. ஏழாவது நாள் நம்ம இத ரிலீஸ் பண்றோம்ல. யா யா. அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ல அதாவது கடவுளும் மனிதனும் தூரம் தூரம் கிடையாது, நெருங்கிடவங்க பக்கத்துல இருக்கவங்க அதே வாழ்க்கை தான் அவர் விரும்புறாருன்றத நம்ம ஒரு அழகான இயேசப்பாவோட பிறப்புல நம்ம பாக்குறோம். என்ன தெரியும் ரொம்ப தூரமா இருக்கணும் மிக அருகில் இருக்க ஸ்டார் பேர் என்ன? பல மடங்கு பிரைட்டா இருக்குமா இது? இது பேர் என்ன? ஆச்சரியமா இருக்கு. அது வந்து அதனோட லைஃப் பீரியட் பார்க்கும் பொழுதும் அது உருவாகிறது. ஆனா இயேசுபா பிறப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒரு ஸ்டார் இயேசுபா பிறந்த இடத்துக்கு வழி காட்டி சென்றிருக்கு. புரியுதா? இயேசுபாவோட பிறப்புல ஒரு ஸ்டார் தோன்றி, அதாவது என்னன்னா, கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வந்தாங்களாம். சாஸ்திரிகள்னா யார் தெரியுமா? நல்ல படிச்சவங்க, வைஸ் மென், ஞானிகள், சாஸ்திரங்கள், வேதங்கள்லாம் நிறைய படிச்சவங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, இந்த குறிப்பிட்ட காலத்துல உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றத்தை நோக்கி அவங்க வந்து விஞ்ஞான உலகத்தை, அதாவது அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து அவங்க அப்படி பண்ற காரியம், அவங்களுக்கு அதுல தேர்ச்சி பெற்றவங்க. சரியா? அப்ப இவங்க இந்த ஸ்டாரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாரை நோக்கி வந்துட்டாங்க. ஆனா அங்கதான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த ஸ்டார் வந்து ஒரு ராஜாவோட பிறப்புன்னு நினைச்சிட்டாங்க. அதனால எங்க போயிடாங்க? போ ராஜானா எங்க போவாங்க? இவங்க பேலஸ் போயிட்டாங்க. பேலஸ்ல தான் பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேலஸ்ல போய் ராஜா கிட்ட கேக்குறாங்க. இங்க வந்து யூதர்களோட ராஜா பிறந்திருக்காரு, அவர் எங்க பிறந்திருக்காருன்னு கேட்டோம். இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, உண்மையான ராஜாக்கு பயந்துச்சு. ஆனா இயேசப்பா இந்த உலகத்தின் ராஜா இல்ல, அவர் வானத்திற்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவை இவங்க சாஸ்திரிகள் அவங்க வந்து அந்த ஞானத்துல போய் தேடிட்டாங்க. அவங்களுக்கு இருக்க ஞானத்துல இந்த ஸ்டார் ராஜாவை காட்டுது, அந்த ராஜா அரண்மனையில் இருப்பா. அப்புறம் அரண்மனை இல்லை. அப்ப இவங்களுக்கு ஒரு என்ன பண்ணா, சரி இவங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரே ஃபாலோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார் கரெக்டாக இயேசப்பா பிறந்த அந்த இடத்துக்கு போய் போன உடனே நின்று இருக்கு. அவங்க போய் அங்க பாக்குறாங்க. சரியா? அது குறித்து நம்ம பிற்பாட்டில் பார்க்க போறோம். ஆனால் என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை, மத்தேயு 2:9-10 இப்படி சொன்னது, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். என்ன எப்படி இருந்தாங்களா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசுப்பாவோட பிறப்பு எவ்வளவு தாழ்மையாக இருந்தாலும் பாருங்க, சாஸ்திரிகள் தங்களுடைய சொந்த அறிவுல அவர் அரண்மனையில இருப்பாரு, சொகுசுல இருப்பாரு, உயர்வான இருப்பாரு, நல்ல உயர்ந்த வஸ்திரத்துல இருப்பாங்க, பெரிய இடத்துல இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவரும் ஒரு முன்னணையில ஒரு இடமும் இல்லாம, சத்திரத்துல கூட இடம் இல்லாம, முன்னில கடத்தப்பட்டு இருக்கிற அவருக்கு அந்த ஸ்டார் வந்து நின்று இருக்கு. ஆனா இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது என்ன ஆனாங்களா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அன்பானவர்களே, உங்களுக்கும் இயேசுவின் பிறப்பு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். God bless you. Jesus loves you.